ஹாய் நண்பர்களே, அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள அணைக்கரையில் ஏகப்பட்ட மீன் கிடைக்குன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர், எப்படி நின்று வரியாக வீசுகிறாங்க பாருங்களேன். எல்லா வலையுமே மீன் மாட்டிகிட்டு தான் இருக்கும் போல். அங்கே பாருங்கள் எப்படி வீசுகிறாங்கன்ட்டு. வீசுகிற எல்லாருமே எவ்வளோ ரவுண்டாக அழகாக வலையை வீசுகிறாங்க பாருங்களேன். மீனை இப்போ இழுத்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மீன் கிடைக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் எவ்வளோ மீன் கிடைக்குதுன்ட்டு. அப்படியே நம்ம சேனலில் போடுற வீடியோ யாராவது புது நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அங்கே பாருங்களேன், முதல் வலையிலே சாணி கண்டை கிடச்சிச்சு. 2 சாணி கண்டையும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மீன் பார்க்க தான் சின்னதாக இருக்கும், ஆனால் மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே தாத்தா ஒரு மீன் பிடிச்சிட்டாரு, அவங்க 2 பேருக்கு அது மீன் கிடைக்கலையாட்டுருக்கு. என்ன தாத்தா, இங்கே வர மீன்லாம் கிடைக்குமா தாத்தான்னு தாத்தாட்ட கேட்டேன். தம்பி, உனக்கே காமெடியாக தெரியல தம்பி, இவ்வளோ தண்ணி எப்படி தம்பி வர மீன் கிடைக்கும்? இல்லை தாத்தா, நான் வந்தாலே கண்டிப்பாக வர மீன் கிடைச்சிருந்தாத்தா அப்படின்னேன். தம்பி, நீ சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கா தம்பி? தண்ணி கொஞ்சமாச்சும் கம்மியாக போனதான்ப்பா வெற மீன்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. பாருங்கள் தாத்தா, உங்களுக்கு கண்டிப்பாக வெற மீன் கிடைக்கும் பாருங்க தாத்தா அப்படின்னேன். பார்க்கலாம்ப்பா, பார்க்கலாம்ப்பா, வெற மீன்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்னாங்க. இல்லை தாத்தா, நான் எங்கே வீடியோ எடுக்க போனாலும் கண்டிப்பாக வெற மீன் நிறைய கிடைக்கும் தாத்தா, அதனால தான் தாத்தா அப்படி சொல்கிறேன் அப்படின்னேன். சரிப்பா, பார்க்கலாம் அப்படின்னாங்க. இப்போ அடுத்த வீச பாருங்களேன், வரியா நின்று செம்மையாக வீசுகிறாங்க பாருங்கள். இப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன் தாத்தா எல்லாருமே ஒன்றா கரெக்டாக வீசுறீங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாம் தனித்தனியாக வீசலாமே, ஏன் தாத்தா ஒன்றா வீசுறீங்க கேட்கறதுக்கு? எல்லாம் ஒன்றா வீசினாதான்ப்பா மீன் நிறைய கிடைக்கும் அப்படின்னாங்க. அவன் சொன்ன போலவே மீன் எல்லாரோடையுமே மீன் கிடைக்குதுங்க. ஒன்றா வீசினா தான் மீன் கிடைக்குது, தனித்தனியாக வீசினா யாருக்குமே மீன் கிடைக்க மாட்டேது. இங்கே பாருங்களேன், அந்த சாணி கண்ட மீன் செம்ம மீன் கிடைக்குதுங்க. தாத்தாக்கள்லாம் இப்போ எந்த வாய்க்காலில் வீசுகிறாங்கன்னா, வீராணை ஏரிக்கு தண்ணி போகிற வடவத்தில் தாங்க வீசுகிறாங்க. அதில் தாங்க செம்ம மீன் கிடைச்சிட்ருக்கு. வீராணை ஏரிலேருந்து மீன்லாம் ஏறுதுன்னு நினைக்கிறேன். பெரிய கெண்ட மீன்லாம் கிடைக்கும் தாத்தான்னு கேட்டேன். காலையில் கிடச்சிச்சுப்பா கெண்ட மீன்லாம் அப்படின்னாங்க. அங்கே பாருங்களேன், திரும்பவும் தாத்தா ஒரு சாணி கண்டை பிடிச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வலையில் 3-4 சாணி கண்டை மீன் கிடச்சிச்சு. அங்கே அந்த 2 அண்ணனுக்கும் மீன் அவ்வளோவா கிடைக்க மாட்டுது. இந்த ஓரமாக தான் நிறைய மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே உள்ளவங்க நிறைய கிடைக்குது மீன். நிறைய பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 15 பேர் நிற்கிறாங்க, அந்த பக்கம் ஒரு 15 பேர் நிற்கிறாங்க. எல்லாருக்குமே மீன் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் பெரிய மீன் தான் எதுவுமே கிடைக்கவே இல்லை. எல்லாருக்குமே இந்த சாணி கண்டை மீன் தான் அம்பிடுது. ஏதோ ஒரு மீன் கிடைக்குது அப்படின்ட்டு எல்லாருமே வீசிகிட்டு இருக்காங்க. பெரிய மீன் தான் எதிர்பார்த்து எல்லாம் வீசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பெரிய மீன் கிடைக்குதுன்ட்டு. இப்போ அடுத்த வீசுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இந்த டைமாவது கெண்டை மீன் கிடைக்குமா பார்க்கலாம், என்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. அதே சாணி கெண்டை மீன் தான் அண்ணனுக்கு மேலே வந்து போகுது. அண்ணா அங்கே பாருங்களேன் எப்படி அடிச்சிக்குதுன்ட்டு. அண்ணனுக்கு மீன் கிடைச்சிட்டே இருக்குது. இந்த இந்த எண்ணில் உள்ள அண்ணனுக்கு தான் மீன் நிறைய கிடைக்குது. அந்தாண்ட உள்ள தாத்தாக்கள்லாம் மீன் ஒன்றும் கிடைக்கல. இங்கே பாருங்கள், அண்ணா எப்படியாவது ஒரு மீனை கரையேற்றி தான் இருக்காரு. யாருக்காவது மீன் கிடைச்சா சரிதான். அடுத்தடுத்து மீன் நிறைய கடிச்சிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வலையை எவ்வளோ அழகாக ரவுண்டாக வீசுகிறாங்க பாருங்கள். இவங்க எத்தனை டைம் வீசுகிறாங்க? ஒரு டைம் ஆச்சு சரியில்லாமல் விழுன்னு நினச்சேன். ஆனால் எல்லா டைமுமே சூப்பராக ரவுண்டாக தாங்க விழுது வலை. நான் வீசி பார்த்தேன் ஒரு நாள், எனக்குலாம் சுத்தமாக வலையை வீச வர மாட்டேது. இவங்க எப்படி தான் வீசுகிறாங்கன்னே தெரியல, சூப்பராக வீசுகிறாங்க. அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வீசுகிறாங்கன்ட்டு. எல்லாருக்குமே ரவுண்டாக அழகாக விழுதுங்க வலை. இவ்வளவு ரவுண்டாக வீசுறதுக்கு எல்லாருக்குமே 5-5 கிலோ மீன் கிடைக்கணும். ஆனால் யாருக்குமே கிடைக்க மாட்டேது. எல்லாம் சின்ன சின்ன மீனாக தான் கிடைக்குது. பெரிய மீன் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யாருக்கு தான் அந்த பெரிய மீன் கிடைக்குதுன்ட்டு. இப்போவும் நல்லா பெரிய மீன் கிடைக்கிற மாதிரி தான் எல்லாம் இருக்கிறாங்க. அண்ணனை சொடிக்கி சொடிக்கி இழுக்கிறாரு. ஆனால் பெரிய மீன் கிடைக்குமான்னு தெரியலையே. அண்ணனுக்கு மட்டும் எப்படியாவது அந்த சின்ன மீன் கிடைச்சிருதுங்க. சாணி கண்ட மீன் அண்ணனுக்கு மட்டும் எப்படியாவது கிடைச்சிட்டு தான் இருக்குது. தாத்தா ஒரு மீன் பிடிச்சார் போல. இல்லையா
பழகிட்ட போற அரங்கல நூறு படி தானே கிடக்கணும் என்ன சிக்ஸ் மண்ட் இருக்கு வேலை சூப்பர் பொடி அங்கே நல்லா கிடைக்குதுப்பா அந்த இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கெண்டை மீன் கிடைக்குன்னு நினச்சேன் ஆனால் எல்லாருக்கும் இது போல் சாணி கெண்டை மீன் நிறைய மீன் கிடச்சிச்சு அங்கே பாருங்கள் தாத்தா பிடிச்ச மீன்லாம் கொட்டாருன்ட்டு இது போல் இன்னும் நிறைய மீன் பிடிக்கிற வீடியோ பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே